கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த முத்துவதின் டிவியின் வாயிலாக மீண்டுமாக உங்களிடத்தில் தேவ செய்தியை கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தந்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு இந்த பூமியிலே கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை இழந்து விடாதபடிக்கு அனுதினமும் நாம் தேவனோடு உறவாடி இந்த தேவனிடத்தில் இருக்கிற இந்த உறவை புதுப்பித்து கொண்டு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நலமாக இருக்கும். அனுதினமும் ஜபம் செய்ய வேண்டும், அனுதினம் வேதம் வாசிக்க வேண்டும். இது நம்முடைய கடமையாக பூமியில் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனை குறித்த அறிவு இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு பாக்கியம் நமக்கு இந்த பூமியில் கிடைக்கும். ஆகவே ஜபமும் வேத வாசிப்பும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் நான் பேச எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி 2 சாமுவேல் புத்தகம் 7 அதிகாரத்திலிருந்து உங்கள் மத்தியிலே ஒரு செய்தியை கொடுக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த பகுதியிலிருந்து உங்கள் மத்தியிலே தெய்வ செய்தியை நான் கொடுக்க போகிறேன். அநேக பிள்ளைகள் வீடை கட்டுகிறார்கள். இந்த வீட்டை குறித்தான எண்ணம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. அப்படி வீடு இல்லாதவர்கள் அனாதைகளைப் போல, இல்லை என்றால் அவர்கள் பரதேசிகளைப் போல பார்க்கிற எண்ணம் இந்த சமுதாயத்துக்கு இருக்கிறது. ஒருவன் உழைக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், அந்த கடைசி நாட்களிலே அந்த இடத்துல இருக்க வேண்டும், அது பின்பதாக மறிக்க வேண்டும். இதுதான் இந்த உலகத்தினுடைய பழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. வேத பகுதியிலிருந்து சில காரியங்களை நாம் படிப்போம் என்று சொன்னால், இந்த வீடை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், தனிமைப்பட்டவர்களுக்கு வீடு வாசலை ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிறவர் என்பதாக சொல்லியிருக்கும். தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிறவர் என்பதாக சொல்லியிருக்கும். ஏன் தனிமைப்பட்டவர்களுக்கு இந்த வீடு வாசலை ஏற்படுத்துகிறார் என்பதாக சொல்லி படிக்கும் போதுதான் உண்மையான ஆண்டவருடைய நோக்கம் அங்கே தெரியும். வேதத்திலே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது என்பதாக சொல்லி அங்கே ஒரு ஏற்ற துணையை உண்டு பண்ணினார். நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே அதை குறித்து நீங்கள் படிக்கும் பொழுது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்பதாக சொல்லி படிக்கிற பிள்ளைகள் அவன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்பதாக சொல்லுவதை நாம் படிக்க முடியும். உடனே ஒரு வீடு, ஏனென்றால் சமுதாயமாக கூட்டமாக ஒரு குழுவாக இருக்கிற இந்த குடும்பம் நிலைநிற்பதில்லை. ஏனென்றால் அவங்களுக்கு சண்டை வந்துடும். ஆபிரகாம் லோத்தும் நடந்து போனார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு இடத்துல வந்த பொழுது வேதமான் சொல்லுகிறது பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது என்பதாக எழுதுகிறது. அதே போல வீட்டில் இருக்கிற சில பிரச்சனையினால் அது ஒன்றாக கூடிய கூட்டு குடும்பமாக இருக்க முடியறதில்லை. ஆகவே ஆண்டவர் தனிமைப்பட்டவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி படிக்கிறார். யாராவது ஒருவர் வீடு கட்டிவிட்டால் அந்த வீட்டுக்கு சென்று அவருடைய அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்போது ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுனுடைய பிரயாசம் விருதா என்பதாக படிக்கும். கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும், அப்படி இல்லை என்றால் கட்டுனுடைய பிரயாசம் விருது என்பதாக சொல்லி அந்த பகுதியில் தானே எழுதியிருக்கிறது. கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி பிரசங்கங்களை அந்த நாளிலே கேட்டு அந்த வீட்டுக்கான செய்தியை சொல்லி வீட்டுக்கு இருக்கிற பிள்ளைகள் எப்படியாக இருக்க வேண்டும், அந்த பிள்ளைகள் எப்படி நோக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் அறிவுரைகள் சொல்லி அங்கிருந்து கடந்து வருவது இன்றைக்கு வடமுறையத்தில் நடைமுறையிலே பழக்கமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொன்ன இந்த கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும் என்கிற இந்த நோக்கம் என்ன? கர்த்தர் வீட்டை கட்டுவார் என்பதாக சொல்லி நாம் பார்க்கிறோமே, இது என்ன என்பதை ஆழமாக இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே சிந்திக்க போகிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே ஆழமாக இதை பேச போகிறேன். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா? கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி வேதமான் சொல்லுகிறது. ஒரு உதாரணத்தை உங்கள் மத்தியிலே சொல்லி
இந்த நாளுக்குரிய செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசிக்கிறேன். 2 சாமுவேல் புத்தகம் 7 அதிகாரத்திலே 2 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தானை நோக்கி பாரும், நான் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய பெட்டி திரையின் நடுவிலே வாசம் பண்ணுகிறதே என்று சொன்னான். தாவீது தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அழைத்து, பாரும், நான் கேதுரு மரத்தால் கட்டப்பட்ட ஒரு வீட்டிலே நான் வாசம் பண்ணுகிறேன், என்னுடைய ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் அது திரைச்சீலாக இருக்கிறது, தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் அது திரைச்சீலாக இருக்கு, தலைய திரைக்கீழாக இருக்கிறது என்பதாக சொல்லி அந்த நாத்தானிடத்திலே பேசுகிறார். இன்றைக்கும் அநேக திருச்சபை பிள்ளைகள் நினைப்பதுண்டு, நம்முடைய வீடை பெருசாக கட்டிட்டோம், நம்முடைய ஆலயம் சின்னதாக இருக்கேன்னு சொல்லி ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சி எடுத்து பெருசாக கட்டணும் என்பதாக சொல்லி கட்டி, இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தேவனை தொழுது கொள்வதற்கு ஏற்பாடு பண்ணுவதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கு தாவீது தன்னுடைய தீர்க்கதரிசி இடத்திலே இதை சொல்லுகிறார், நான் கேதுரு மரத்தால் வாசம் பண்ணுகிற, கேதுரு மரத்தால் கட்டப்பட்ட இடத்திலே வாசம் பண்ணுகிறேன், தேவனுக்கு வீடு இல்லை என்பதாக சொல்லி அவருக்கு ஒரு கவலை. இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் படிப்பீர்கள் சொன்னால், ஒரு மனிதன் அவருக்கு பின்பதாக நான் உண்மை பின்பற்றி வருவேன் என்பதாக சொல்லி சொன்னார். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்பதாக சொல்லி சொன்னார். மரியாள் வாழ்ந்து கொண்டிருந்த இடத்தை தன்னுடைய சகோதரர்கள் இருந்தார்கள், தன்னுடைய தாயாரே மரியாள் வாழ்ந்து கொண்டிருந்த இடம் சகோதரர்கள் பிடித்துக் கொண்டார்கள். அங்கே அவர்கள், நீ வெளியரங்கமாக பெரிய அற்புதங்களை செய்தால் பிரபலமாகலாம் என்பதாக சொல்லி உபதேசம் பண்ணாங்க. உடனே அவருக்கு அங்கே இருக்கிறது பிடிக்கல, சீசலோடு அங்கே வந்து பேதுரு வீட்டில் தங்கியிருந்தார், கப்பனமுக்கு போனார். அங்கங்கே அவருடைய சீசல் வீட்டிலே, அவருடைய நண்பருடைய வீட்டிலே அப்படியே தங்கியிருந்தார். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி சொன்னார். கர்த்தராகி ஆண்டவர் வீட்டை குறித்து பேசினார், அவருக்கு இந்த பூமியில வாழும் பொழுது வீடு இல்லை. கிறிஸ்துவாகிய உங்களுக்கும் எனக்கும் தங்குவதற்கு வீடு மாத்திரமல்ல, மாளிகைகளை கட்டி வைத்திருக்கிறோம். சாதாரண வீடு இல்லை, அது பளிங்கு தளத்தால் கட்டப்பட்டிருக்க வேண்டும், பளிங்கு கல் போட்டிருக்க வேண்டும், சுவரிலே தண்ணி பட்டால் கீழே விழுந்து விட வேண்டும், மிகப்பெரிய அளவில் செலவிலே கட்டி பிரம்மாண்டமாக வைத்திருக்கிறோம். ஏனென்றால் வீடு தேவனால் கட்டப்பட்டது என்பதாக சொல்லி இதை குறித்து நாம் பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த 2 சாமுவேல் புத்தகம் 7 அதிகாரத்திலிருந்து நமக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணுகிறேன், தேவனுடைய பெட்டி திரைசிலாக இருக்கிறது என்பதாக சொல்லி அவர் சொன்ன மாத்திரத்திலே 2 பேரும் படுக்கைக்கு சென்றார்கள். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீ போய் உம்முடைய இதயத்தின்படி உள்ளெல்லாம் செய்யும் என்று அவனுடைய சொல்லியிருந்தான். அன்று ராத்திரியிலே ஆண்டவர் நாத்தானிடத்திலே பேசினார். என்ன பேசினார் என்று சொல்லி படிக்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நாம் வாசம் பண்ணத்தக்க ஆலயத்தை நீ கட்டுவாயோ, நான் வாசம் பண்ணத்தக்கதாக நீ ஆலயத்தை நீ கட்டுவியா அப்படின்னு கேட்டார். நான் இஸ்ரவேல் புத்திர எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இசுவன் என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இசுலும் கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இசுல புத்திரருக்குள் உலாவி வந்த இடத்திலாவது யாரோது வார்த்தையோட சொன்னதுண்டா என்பதாக சொல்லி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருந்து என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையினாலாவது சொன்னதுண்டா என்பதாக சொல்லி சொன்னார். இந்த தாவீதுக்கு, இந்த நாத்தான்வேலுக்கு அது என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி அவருக்கு புரியல. ஆண்டவருக்குன்னு இந்த ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி இந்த தாவீதுக்கு மனசுக்குள்ள வந்துட்டு,
நான் பெரிய கேதுரு மரத்தில் இருக்கிறேன், அவர் வந்து குடிசையில் இருக்கிறாரு, அவர் வந்து அவர் திரைசிலாக இருக்கிறார் என்பதாக சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தார். ஆண்டவர் சொன்னார், நான் இஸ்ரவேல் மக்களை கூட்டிட்டு வரும்போது நான் என்ன பண்ண இதே போல தான் இருந்தேன். நான் யார்கிட்டையும் கேதுரு மரத்தால் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுன்னு சொல்லி ஒரு பொழுது நான் சொன்னதில்லை. அப்படி சொல்லிட்டு தாவீதை பத்தி சொல்றாரு, நீ ஆடுக்கு பின்னாடி நீ போயிட்டு இருந்த, நான் உன கூட்டிட்டு வந்து உன ராஜா வாக்குனேன்னு சொல்றாரு. இப்ப என்ன நடந்தது என்பதை இங்க படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யிருக்கிறது. நீ போக இடத்திலாம் உன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்களின் கையெல்லாம் உனக்கு முன்பாக நிலைய நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர் நாமத்துக்கு ஒத்த தாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நீ என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் சாரத்திலே குடியிருக்கும்படி இனி அவர்களை அலைந்து தெரியாமல் பண்ணும்படிக்கு ஒரு இடத்துல நான் நிப்பாட்டினேன் என்பதாக சொல்லி சொல்கிறார். என்ன பண்ணுவேன், அங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நான் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன். இப்பொழுதும் நாத்தாண்ட சொல்றாரு, இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் என்று சொல்லி நாத்தாண்ட சொல்லி அனுப்பினார். தாவிட்ட போய் சொல்லணும், அவன் எனக்கு வீடு கட்டுறேன்னு சொல்றான், அவன்கிட்ட போய் நான் உனக்கு வீடு கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் கேதுரு மரத்தால் ஆண்டவர் பாவம் அவர் குடிசையில் இருக்கிறார் போல, அவர் திரைசீலா குள இருக்கிறார் போல, அவருடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்குதுன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அவர் அவரை பார்த்துக்குவார். கேதுரு மரத்தால் கெட்டப்பட்ட வீட்டுக்குள்ளல இந்த தாவீது இருந்துட்டு ஆண்டவரை சிறுமியா இருப்பார் போல இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டு உடனே அவனு சொல்லி அனுப்புனாரு, நீ ஆட்டுக்கு பின்னாடி போனவன உன ராஜா வாக்குன, எல்லா ஆட்டிலிருந்து காப்பாத்தினது யாரு, நான் தான் அப்படின்னு சொன்னார். எங்க இருக்கிறாரு, கூடாரத்துல தான் இருக்காரு. நான் யார்கிட்டையும் அப்படி யார்ட்டையும் பண்ணல, நான் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நான் உனக்கு வீடு கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னால் என்ன, நீ எனக்கு ஒன்றும் செய்ய வேணாம், நான் உனக்கு செய்வேன்னு சொன்னார். ஆதா இந்த தாவீதுக்கு எண்ணம் எப்படி இருந்தது, நான் நிரந்தரமான ஒரு வீட்டில் இருக்க போறேன், நான் நிரந்தரமான ஒரு ஸ்தலத்தில் அப்படி இருந்து நான் இருந்துகிட்டு இருக்க போறேன், நம்முடைய ஆண்டவர் பாவம் நினைச்சார். நம்முடைய கர்த்தர் எப்படி இருக்காரு, கூடாரத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி நினைத்தார். ஆடு நினைச்சாரு, என்ன அவர் என்ன பண்றாரு, என்ன தாவீது வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நினைத்ததை போல இருப்பதா என்பதாக நினைத்திருந்தார். வேத பகுதியில் படிக்கிறோம், ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னாரு, நான் உனக்கு வீடு கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். தாவீதுக்கு புரிஞ்சிட்டு தாவீதுக்கு நல்லாவே புரிந்து விட்டது, நான் உனக்கு வீடு கட்டுவேன் என்பதாக சொல்லி நாத்தான் வேல் அவரிடத்துல வந்து சொல்கிறார். அவர் வீடு கட்டுவேன் சொல்லும்போது எப்படி இருக்கும், நான் உனக்கு வீடு கட்டுவேன் சொல்லும்போது எப்படி இருக்கும், ஆண்டவர் உங்க வீட்டை நான் கட்டுவேன் சொல்லும்போது எப்படி இருக்கும். இவர் ஏற்கனவே கேதுரு மரத்தில் இருக்கிறாரு, இவருக்கு என்ன வீடு கட்ட போறாரு. கேதுரு மரத்துக்குள்ளாகவே இருக்கிற இந்த தாவீதுக்கு கர்த்தர் என்ன வீடு கட்ட போறாரு. வேதமான சொல்லிச்சே, உனக்கு நான் வீடு கட்டுவேன் என்பதாக சொல்லி ஆண்டவர் நாத்தான் இடத்திலே சொல்லி அனுப்பினார். இந்த வார்த்தையை நாத்தான் இந்த எல்லா வார்த்தையின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராய் ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி சொன்னான். நம்ம இன்றைக்கு ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆசைப்படலாம், ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிற நினைக்கிற பிள்ளைகளுக்கு, நான் தான் உன்னை நான் கவனிச்சிட்டு வரேன், நான் தான் உன்னை வழி நடத்தினேன், நான் தான் உனக்கு என்ன பண்ணுகிறேன், நான் உன்னை எல்லாவற்றிலையும் காப்பாற்றினேன்னு சொல்லி நான் உனக்கு வீடு கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை உயர்வாக ஆக்குவதற்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட காரியம், நமக்கு இது லேசா புரியுறதில்ல. கேதுரு மரத்தில் இருந்த அந்த தாவீதுக்கு நான் வீடு கட்டுவேன்னு சொல்றது என்ன வீடு கட்டுவாரு, இங்க வேத பகுதியில் சொல்லுகிற வீடு என்னது, அவருடைய குடும்பத்தை கட்டுவார் என்பதாக சொல்லி சொன்னார். அந்த குடும்பம் தான் அந்த வீடு என்பதாக சொல்லி வேதமான சொல்லுகிறது. அவருடைய சந்ததியை குறித்து பேசுறார். தாவீதுக்கு அது நன்றாக புரிந்திருந்தது.
என்னுடைய வீடு ஆண்டவர் பண்றாரு, இனியும் என்னை வழி நடத்துகிறார், என்னை இனியும் அவர் வழி நடத்த போகிறார் என்பதாக சொல்லி அவர் உணர்ந்திருந்தார். கடைசி அநேக நாட்களுக்கு பின்பதாக நடக்க போகிற ஒரு மாபெரும் செய்தியை தாவீதுக்கு இந்த நாத்தான் சொன்ன பொழுது தாவீதுக்கு இது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆலயத்துக்குள்ள போய் உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் இதுவரைக்கும் எனக்கு செஞ்சது கொஞ்ச காரியமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் ஆட்டுக்குள்ள பின்னாடி போயிட்டு இருந்த எனக்கு ராஜா வாக்கு, நீர் கோலியாத்தை கொல்றது பெரிய பெரிய காரியமா சின்ன காரியமா யோசிச்சு பாருங்க. தாவீது அந்த கோலியாத்தை கொல்ல போகும்பொழுது கற்களை எடுக்கிறான், 5 கூழாங்கற்கள் எடுக்கிறான். எதற்கு 5 கூழாங்கற்கள்? ஒரு கல் தவற விட்டுட்டேன்னா அடுத்த கல் அடிக்கும் என்று சொல்லி நினைத்தானா? எதற்கு 5 கூழாங்கற்களை தாவீது எடுத்தான்? இந்த தாவீது இங்கே சொல்வதை பார்க்கும்போது உங்களுக்கு இவற்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் தேவரீர் எனக்கு இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி சொன்னான். என்னை இவ்வளவு நாள் வழிநடத்தி வந்திருக்கிறீர, இது இதுக்கு நான் பாத்திரமா இல்லை அப்படின்னு சொன்னான். இனியும் என்ன பண்ணுறீர், என் வீட்டை பற்றி நீ பேசுறீர், இது இது கொஞ்ச காரியம் இல்லை, இனி என்ன பண்ணுறீர், இன்னைக்கும் எனக்கு இனியும் என்ன செய்ய போகிறீர் என்பதாக சொல்லி என் காரிய என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிற என்பதாக சொல்லி நீர் யோசித்து வைத்திருக்கிறீர, இது பெருசல்ல ஒரு பெரிய காரியம் அப்படின்னு என்பதாக சொல்லி பேசுறார். இது சிறியதல்ல அது பெரிய காரியம் என்பதாக சொல்லி பேசுறார். ஏன் அந்த தாவீது அப்படி நினைக்கிறார் என்று சொன்னால், அவர் கோலியாத்தை ஒரு கல்லில் அடித்து வைத்துட்டார், மீதி 4 கற்கள் இருந்தது. எதற்கு? அந்த காத்து தேசத்திலே இனியும் 4 பேர்கள் இருந்தார்கள். தாவீது அங்கே கோலியாத்தை கொல்லும் பொழுது அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான், முற்றுமுடியை அழித்திடணும். இந்த பெலிசேரை முற்றுமுடியை என்ன பண்ணும், அழிக்கணும். அந்த காத் தேசத்திலே குடியிருந்த இனியும் அவனுடைய சகோதரர்கள் இருந்தார்கள், 4 பேர் இருந்தார், ராட்சசர்கள் இருந்தார்கள். ஆகவே 5 கற்களை எடுத்தான். நீங்கள் சாமுவேல் புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது வேதமான சொல்கிறது, அவன் பிற்காலத்தில் ராஜாவானதுக்கு பின்பதாக அந்த மீதி 4 பேரையும் அவன் கொண்டு போட்டான் என்பதாக சொல்லி எழுதியிருக்கு. ஏன் அந்த 5 கூழாங்கற்களை எடுக்க வேண்டிய அவசியம் வந்தது? நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது, அநேக பிள்ளைகளுக்கு அது தெரியல. ஏனென்றால் அங்கே 5 ராட்சசர்கள் இருந்தார்கள். 5 ராட்சசர்களையும் ஒருவன் பின் ஒருவனாக அடித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி நினைத்தான் தாவீது. ஆண்டருடைய பலத்தினால் அவனை வீழ்த்து என்பதாக சொல்லி அவன் நினைத்து போனான். ஆண்டர் அவனுக்கு அந்த வெற்றியை தந்தார். ராஜாவான பின்பதாக அத்தனை பேரையும் அழித்து போட்டான் என்பதாக சொல்லி சொல்கிறது. இப்போ தாவி சொல்கிற நாத்தாண்ட, ஆண்டவரே இதுவரைக்கும் நீர் என்னை வழிநடத்தி வந்திருக்கிறீரே, இது கொஞ்ச காரியமா, இது என் வீடு எம்மாத்திரம், இது என்னுடைய இது என்னும் இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமாயிருக்கிறது என்று கர்த்தராகி ஆண்டராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுக்கு வீட்டை குறித்து வெகு தூரத்து காலத்து செய்தியை மனுஷன் முறையாக சொன்னீர் என்பதாக சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு? இனியும் இந்த தாவீதுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில என்ன வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று நீங்கள் அர்ப்பணித்து வேலை செய்யும் பொழுது, ஆண்டவருக்கென்று நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் உங்க வீட்டை கட்டணும்னு நினைப்பார். அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு சொல்றாரு, தாவீதுக்கு புரிஞ்சிட்டு இனியும் என் வீட்டை குறித்து இனியும் ஆண்டவர் அக்கறை வச்சிருக்கிறார் என்பதை புரிந்துகிட்டார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இந்த மகனுக்கு என்ன செய்யறது, இனியும் என்ன செய்யறது, அதுக்கு பின்னாடி அவனுக்கு என்ன செய்யறது என்பதாக சொல்லி அவர் யோசித்துக் கொண்டே இருக்கிறார். தாவீது வீடு கட்டுறதுக்கு தேவனுடைய அவர் கூடாரம் அங்கே இருக்குது, அவர் அதை சரி பண்ணணும், நான் கேதுரு மரத்தில் இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில இனியும் அதிகப்படியாக செய்யணும்னு சொல்லி தீர்மானித்துக் கொண்டிருந்தார். நீங்கள் ஆண்டவருக்கென்று ஒரு அடியை எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே அதிகமான அடிகளை எடுத்து வைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆசுவாதம் அதிகமாக வரும் என்பதை வேதமானது நமக்கு சொல்கிறது. ஆண்டவருக்கென்று ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய நினைக்கும் பொழுது ஆண்டு நம்முடைய வீட்டை குறித்து அவர் சிந்தனை உண்டாகும் என்பது சொல்லி வேதமான சொல்லுகிறது. அந்த காரியத்தை தாவீது கேட்ட பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். நாம் ஆண்டவருக்கென்று உழைக்கும் பொழுது, ஆண்டவருக்கென்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது ஆண்டவர் எப்படி நம்மை குறித்து நினைத்திருப்பார்? தாவீதுக்கு சொன்னது போல ஆண்டவர் இந்த பிள்ளைகளை குறித்து எப்படி யாரெல்லாம் அப்படி செய்கிறார்களோ அவர்களை குறித்து வேறொரு திட்டம் போடுவார். இந்த மகனுக்கு நான் வேற ஒன்று செய்யணும், இந்த மகனுக்கு இது இல்லையா, இது அவனுக்கு செய்யணும் என்பதாக சொல்லி நினைப்பார்.
தாவீதுக்கு அது புரிந்து விட்டது. கொஞ்ச காரியமா, இன்னும் உம்முடைய பார்வைக்கு எனக்கு செஞ்சது கொஞ்ச காரியமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறார். அற்புதமாக வழிநடத்தி வந்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் அதை அறியாமல்படி இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே திட்டத்தை தீட்டிக் கொண்டே இருக்கிறார், அதை நாம் அறியாமல் இருக்கிறோம். கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது அவர் தன்னை குறித்து அறிந்தவராகவே வேலை செய்தார். அவருடைய நேரம் வந்ததையும் அவர் உபதேசிக்க வேண்டியது என்னது என்பதையும் அவர் தெளிவாக அறிந்து கொண்டு போய் வேலை செய்ததை நாம் படிக்க முடிகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்கிறார்ன்னு சொல்லி நமக்கு தெரியுமா? அநேக பிள்ளைகளுக்கு தெரியாதபடிக்கே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தாவீதுடைய வாழ்க்கையில இனியும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி முயற்சி எடுத்ததை இந்த பகுதி சொல்கிறது. இங்க வேத பகுதியில உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு நிகராக ஜனங்கள் உண்டோ? பூலோகத்து ஜாதியில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தனக்கு ஜனமாக மீட்டிருக்கிறதுக்கும் தனக்கு கீர்த்தி விளங்கப்படுவதற்கும் ஏற்பட்டீரே என்பதாக சொல்லி பேசுறார். இந்த ஜனத்தை நீ எல்லா ஜாதியை விட்டுட்டு இந்த ஜாதியை நீர் தேர்ந்தெடுத்தீரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குறித்து தாவீது பேசுறார். இப்பொழுதும் தேவனாய் கர்த்தாவே, நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து சொன்ன வார்த்தை என்னென்றைக்கும் நிலைவெடுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தரலும் என்பதாக சொல்லி ஜெபம் பண்ணார். நீர் வீடை கட்டுவேன்னு சொன்னீர்ல, அந்த வீடை கட்டும் என்பதாக சொல்லி சொன்னார். எங்கே தாவீது கேதுரு மரத்தால் கட்டிட்டு கட்டப்பட்ட வீட்டில் இருக்கிறார். இன்றைக்கு மாட மாளிகளை இருக்கிற பிள்ளைகளெல்லாம் சரி, ஆனால் இந்த பூமியில சுதந்திரமாக இருக்க என்பதாக சொல்லி ஒரு குடிசையில குடியிருந்தாலும் சரி, நீங்கள் வீடை கட்டி குடியிருக்கிறீங்களே, இது அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு வீடை கட்டணும். இந்த வீடு என்பதாக சொல்லி சொல்லுகிறது எதை குறி சொல்கிறாரு? அவருடைய சந்ததியை குறி சொல்கிறார். சந்ததியை கட்டணும். இங்க வேதத்துல இங்க ரெண்டு சாமியல் புத்தகத்திலே சொல்லுகிறார், உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேல் தேவனாகிய சேலம் கத்தராகி நீர் உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உம்முடைய அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. நீர் என் வீடு கட்டுவீர்னு சொன்ன உடனே எனக்கு மனசுல ரொம்ப தைரியம் வந்துட்டு, நான் விண்ணப்பம் பண்ணுவதற்கு ரொம்ப தைரியம் வந்துட்டு என்பதாக சொல்லி தாவீது நினைத்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தில் வீடு கட்டி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம் வந்திருக்கிறது? நான் ஒரு சலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு உங்களை நான் இருக்கிற இடத்துல நான் உங்களை அழைத்துக் கொண்டு போவேன் என்பதாக ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆனால் எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் உங்களுக்கு வந்தது? நான் உங்களுக்கு வீடு கட்டுவேன் என்பதாக சொல்லி தாவீதுக்கு சொல்லும் பொழுது அவர் பெருசா நினைத்தார். நான் எனக்கு கேது மரத்துல வீடு கட்டிட்டு இருக்கிறேன், எனக்கே வீடு கட்டுறேன்னு அவரு சொல்றாருன்னு சொல்லி நினைத்தார். இன்னைக்கு பூமியிலே அசிவாரம் போட்டிருக்கிற நமக்கு பரலோகத்தில் வீடு கட்டி கொண்டிருக்கிறார். நிரந்தரமாக சந்ததி சந்ததியாக நாம் விசுவாசிக்கிற சந்ததியாக அங்கே இருப்பதற்கு ஆண்டவர் பரலோகத்தில் வீடு கட்டிட்டு இருக்கிறார். கையினால் செய்யப்படாத என்பதாக சொல்லி வேதத்திலே அதை குறித்து நாம் படிக்கிறோம். எப்படிப்பட்ட வீடா இருக்கும் இந்த வீடை குறித்து சொல்றார். அவருக்கு மனதைரியம் வந்துட்டு தாவீதுக்கு. எப்படிப்பட்ட மனதைரியம்? என்ன, என் மேல அக்கறை வச்சிருக்கிறார், என் மேல கருணை வச்சிருக்கிறார், என்னை இனியும் வழி நடத்துவார், என் குடும்பத்தை இனியும் காப்பாத்துவேன்னு சொல்றாரு. என் குடும்பத்தை கட்ட போகிறார், என் குடும்பத்தை கட்டுவேன் சொல்லி சொல்லியிருக்கிறார், வீட்டை கட்டுவேன் சொன்னார், சந்ததிய பாதுகாத்துக் கொள்வேன் என்கிற அந்த செய்தியை தான் அங்கு சொல்றார். வீடு கட்டுவேன் சொன்ன உடனே கழுநாள் கட்டப்பட்ட வீடு இல்ல, உங்களுடைய வீடு என்கிற அந்த சந்ததியை நான் கட்டிக்கொண்டே இருப்பேன் என்பதாக சொல்லி ஃபியூச்சர் நடக்கிற எதிர்காலத்தில் நடக்கிற அந்த செய்தியை அங்கே தாவீதுக்கு அவர் சொல்லுகிறார். அப்போ எவ்வளவு அருமையான ஒரு செய்தியாக வேதமான சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை செய்தால் ஆண்டவர் அநேக காரியத்தை நமக்கு வெளி செய்ய சொல்லுவார் செய்வார் என்பதை நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும். ஆண்டவருடைய பார்வையிலே அது அற்பமான காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை செய்தார். நான் உன்னை அங்கிருந்து எடுத்துட்டு வந்தேன், இங்கிருந்து எடுத்துட்டு வந்தேன், உனக்கு இவ்வளவு தூரம் செய்திருக்கிறேன், இனியும் செய்வேன் என்பதாக சொல்லும்பொழுது எவ்வளவு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்களும் நானும் தொழுது கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட கர்த்தராகிய கிறிஸ்துவை நாம் பின்பற்றி போகிறோம். அவர் நமக்கு நம்முடைய சந்ததியை காப்பாற்றுவதற்கும் நம்முடைய சந்ததியை அது அழிக்காதபடிக்கு அதை அதை அவருக்கென்று பயன்படுத்தவும் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது உணர்ந்தவனாக இருந்தான். அவனுக்கு மனதைரியம் அவனுக்கு கிடைத்தது என்பதாக சொல்கிறது. இப்பொழுதும் முத அடியான் வீடு என்றென்றைக்கும் முன்பாக இருக்கும்படி நீ இதை ஆசுவை தரலும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசுவாத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசுவதிக்கப்படுவதாக என்று சொன்னார்.
கேதுர மரத்தில் இருக்கிறவனை பார்த்து உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்பதாக சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த நிரந்தரமான வீடை ஆண்டவர் கட்டுவார். அது மாத்திரம் அவனுடைய சந்ததியை அவர் வீடை போல கட்டுவார் என்பதாக சொல்லி வேதமான் சொல்லுகிறது. இதைதான் வேதமான சொல்லுகிறது. இந்த சங்கீத புஸ்தகத்திலே படிக்கிறோம், 127:1, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுடைய பிரயாசம் விருதா என்பதாக சொல்லி படிக்கிறோம். இதை எங்கே படிக்கிறோம், எதை குறித்து சொல்கிறோம், இதை கொண்டு போய் வீடை கட்டிட்டு இருக்க சொல்லுகிறோம். ஆண்டவர் வீடை கட்டுகிறார் என்கிற செய்தியை வேதமானது சங்கீதத்தின் மூலமாக தாவீது எழுதியிருக்கும் பொழுது, இன்றைக்கு சாதாரண கல்லினால் கட்டப்படுகிற வீடை பார்த்த உடனே ஆண்டவர் உனக்கு வீடு கட்டுறாருன்னு சொல்லி அதை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கென்று இந்த குடும்பத்தை காப்பாற்றவும் உங்களுக்கு அடுத்தபடியாக என்ன செய்வது என்பதாக சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து பரலோகத்திலே உங்களுக்காக நிரந்தரமாக ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறார். இதுதான் நம்முடைய மிகப்பெரிய அங்கே ஆறுதலான ஒரு செய்தியாக இருக்கிறது. சாலமோனை ராஜாவாக ஏற்படுத்துவது ஆண்டவருடைய திட்டமாக, ஆண்டவருடைய ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்தது என்பதை பிற்காலத்திலே அதனுடைய கடைசி நாட்களை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த தாவீதுக்கு சொன்ன செய்தியை ஆண்டவர் நிறைவேற்றினார். இன்றைக்கு நம்முடைய வீடை கட்டுவார, நம்முடைய கட்டினார்னா எப்படி கட்டணும், இன்னைக்கு வரைக்கும் வழிநடத்தி வந்த ஆண்டவர் இனியும் நம்மளை வழிநடத்துவார். இனிமேலும் நம்முடைய திட்டத்தை தீட்டிருக்கிறார். பரலோகம் போகிற வரைக்கும், பரலோகம் போர் மாத்திரமல்ல அங்கேயும் ஆண்டவர் திட்டத்தை வைத்திருப்பதை வேதமானது வெளிப்படுத்தியிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கென்று ஏதாவது செய்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க மாட்டீங்களா? தேவனுக்கென்று ஏதாவது ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது நினைத்ததைப் போல ஆண்டவருக்கென்று உழைப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். தேவன் உங்களை வீட்டை கட்டுவார், உங்களுக்கு வாக்குறுதியை கொடுப்பார், உங்களுக்கு மனதைரியம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து தேவனோடு கூட இருக்கவும், தேவன் உங்களுடைய வீட்டை கட்டவும், சந்ததியை ஆசீர்வதிக்கவும் தேவன் பலப்படுத்துவாராக. ஆமென்.